நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ப்ரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கதை கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஆண்டு சமத்தில், இயேசப்பா நீங்கள் என்னோடு பேசுங்கப்பா, இந்த கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா, ஒரு மனதின் ஆவினால் எங்களை நிரப்புங்கப்பா, வீணான எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிற மாட்டவரே. இயேசப்பா, இந்த நாளில் கதையின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்கின்ற உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக இயேசப்பா அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்த முடியாத செவிக்கிறேன் தகப்பன் ஆண்டவரே. அப்பா, எல்லளவும் தகுதியில்லாத அடியாளை கூட தகுதிப்படுத்தி இந்த ஊழியத்தை ஆண்டவரே அடியாளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரை அடியாளை ஆட்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய சுமந்து வந்த கழுதுக்குட்டி ராஜா அடியாளை எப்படி பயன்படுத்த சித்த வைத்திருக்கிற ராஜா, அப்படியாக நீர் பயன்படுத்த முடியாத செவிக்கிற ராஜா. இயேசப்பா, வாயிலிருந்து புறப்படுகிற உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே கிருபை பொருந்தின வார்த்தையாக ஆண்டவரே, உப்பால் சாரமேற்ற வார்த்தையாக புறப்பட்டு வருவதற்கு உதவி செய்ய முடியாத செவிக்கிறேன் தகப்பனே. கேட்கின்ற அத்தனை பேரை நீர் ஆசீர்வதிக்க முடியாத செவிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்குள் உம்முடைய வேத வசனமானது ஆண்டவரே கிரியை செய்ய முடியாத செவிக்கிறோம் ஆண்டவரே, ஒரு மனதின் ஆவினா நிரப்ப முடியாத செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே தாழ்த்து உடைய சமத்தில் ஒப்பு கொடுக்குற ராஜா ஆசீர்வதி உன்னிடத்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. ஐயோ, நான் அந்த நடு காட்டில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனே, நான் எங்கே போவேன் எனக்கு தெரியலையே. என் கூட நிறைய பேர் வந்தாங்களே, அவங்களும் என்ன செய்ய, யாரையும் நான் காணலையே. நான் அவங்கள விட்டு நான் வழி விலகி இவ்வளோ அவங்கள விட்டு ரொம்ப தூரம் நான் வந்துட்டேனே. கண்ணு கெட்ட தூரம் வரையும் யாருமே என் கூட வந்த யாருமே தெரியலையே. ஒரு திக்கற்றவனாக யாருமே துணை இல்லாதபடி திக்கற்றவர்களுக்கு கர்த்தரே துணை, அதை அறியாதபடி நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் பரதவிச்சு கொண்டிருந்தார் ஒரு ராஜா. மழையும் பெய்து மழையும் பெய்து கொண்டிருக்குது, நான் என்ன செய்வேன் எங்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபித்தோடு பரிதபித்து கொண்டிருந்தார் அந்த ராஜா. ஷாஜஹான், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆக்ராவில் தாஜ்மஹால் கட்டினவர், தன் மனைவி மும்தாஜுக்காக ஒரு பெரிய என்னச்சுதான் பெரிய ராஜா தாஜ்மஹாலை என்னச்சுதார் கட்டி முடித்தார். அப்படிப்பட்ட ராஜா ஒரு நாள் வேட்டையாடுவதற்காக தன்னுடைய சக வீரர்களுடன் அவர் என்னச்சதை பிரயாணப்பட்டார். பிரயாணப்பட்டு போகும்போது வேட்டையாடி கொண்டே போய்கொண்டே இருக்கும்போது அவர் வந்து தனியாக விடப்பட்டவராக, மற்றவங்கள்லாம் வீரர்கள் வேறு பக்கம் போயிட்டாங்க, இவர் மட்டும் தனியாக என்னச்சுதார் வேட்டை. அவர் உற்சாகமாக வேட்டையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். அப்படி வேட்டையாடி கொண்டு போய்கொண்டே இருக்கும்போது தன் வீரர்களை மறந்து இவர் என்ன பண்ணார், வீரர்களை விட்டுட்டு அவர் தனியாக காட்டுப்போதுகளை வேகமாக நினச்சிட்டாரு போயிட்டார். வீரர்கள் அவரை பின்தொடர்ந்து வந்தாங்க, அவரை நினச்சிட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க, அவரை தவற விட்டுட்டாங்க. ஒன்று இப்போ ராஜா மாத்திரம் என்ன செய்கிறாரு போயிட்டார், ரொம்ப தூரத்திற்கு நினச்சிட்டாரு போய்விட்டார். ஒரு பக்கம் நினச்சது மழை பெய்து போயிட்டே இருக்குது, இவர் வேகமாக போனதுனால அவருக்கு நினச்சது தண்ணி தாகம் எடுத்துச்சு. ரொம்ப தூரம் வேட்டையாடி போயிட்டார், நடு காட்டுக்குள்ளே போயிட்டார். இப்போ அவருக்கு என்ன வந்துச்சு, பயங்கர தாகம் ஏற்பட்டுருச்சு. தாகம் ஏற்பட்ட உடனே என்னச்சிச்சு, நாவரன்று போயிடுச்சு.
பிடிச்ச உடனே அவர் என்ன, நான் வறண்டு போச்சு, போன உடனே எங்கேயாவது நமக்கு தண்ணி கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது வீடு பக்கத்தில் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், அவர் வந்து அடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு வர்றாரு. அப்படி அலைஞ்சு திரிஞ்சு வரும்போது தான் அங்கே ஒரு குடிசையை அவர் நினைச்சிதாரு பார்க்குறாரு. குடிசையை பார்த்த உடனே அவருக்கு நினச்சி ரொம்ப உற்சாகம் வந்துடுச்சு. ஐயோ, ஒரு குடிசை இருக்குதே, நம்ம அதில் நம்ம நினச்சிலாம் போகலாம், நம்ம தாகத்துக்கு நமக்கு தண்ணி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிடாரு. வேகமாக அவர் நினச்சிடாரு அந்த இடத்துக்கு நினச்சிடாரு போகிறாரு. தாகம், இந்த தாகம் வந்து இயேசுவுக்கு நினச்சிருச்சு. அவர் சிலுவையில் அறையும் போது அவ்வளோ ரத்தத்தையும் சிந்தினதுனால அவருக்கு அந்த தாகம் ஏற்பட்டது. அப்போ அவர் நினச்சிடாரு, நான் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னார். அதே போல் இந்த ராஜாவுக்கு தன்னுடைய வேர்வை எல்லாம் வெளியில் போயிடுச்சு. ஏன்னா வேகமாக வேட்டையாடி அவர் போனதுனால வேர்வை எல்லாம் வெளியில் போனதுனால அவருக்கு நினச்சிச்சு அதிகமாக தாகம் ஏற்பட்டது. அப்போ தாகம் ஏற்பட்டதுனால அவர் நினச்சிதாரு, யாராவது தண்ணி எடுத்து தண்ணி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே ஒரு குடிசையை பார்க்குறாரு. அந்த குடிசையை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு. சரி, நம்ம இந்த குடிசைக்குள்ளே போய் நுழைவோம், யாராவது ஒருத்தங்க தண்ணி தரமாட்டாங்களா, அதில் இருக்கிறவங்க யாராவது நமக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த குடிசைக்குள்ளே போகிறாரு. அந்த குடிசைக்குள்ளே போன உடனே அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். அந்த இவர் தன்னை ராஜாஞ்சலி காட்டிக்கொள்ளாமல் அவர் என்ன பண்ணார், உள்ளே போய் நின்றுக்கிட்டு எனக்கு குடிக்கிறதுக்கு முதல்ல தண்ணி தாங்க தகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி கேட்டார். கேட்ட உடனே அவர் வந்து நான் தகமாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த பெரியவர் பெரிய செம்பில் என்ன கொண்டு வந்து அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அந்த ஷாஜஹானுக்கு தண்ணியை பார்த்தோன்னே அவ்வளோ தாகமாக இருந்தவர் அந்த வாங்கி வேக வேகமாக குடிக்க ஆரம்பித்தார். குடிக்க ஆரம்பித்த உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணார்னா, அவர் குடிக்கிறத என்ன நிறுத்திட்டார், அந்த தண்ணியை என்ன வாங்கிட்டார். வாங்கின உடனே இவருக்கு, நம்ம தண்ணியை நம்மளை குடிக்க விட மாட்டேங்கிறாங்களே, ஏன் இந்த பெரியவர் கொடுத்தவர் ஏன் நம்ம கையிலேருந்து அவர் ஏன் பிடுங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர்கிட்ட கேட்குறாரு. எதற்காக என் கையிலேருந்து பிடுங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் போது பதில் சொல்லாதபடி அவர் உள்ளே போனார். உள்ளே போய் கொஞ்சம் அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக அதை கட் பண்ணி அதை என்ன பண்ணார், அந்த தண்ணிக்குள்ளே போட்டார். தண்ணிக்குள்ளே போட்டுட்டு மறுபடியுமாக அவரிடம் வந்து அந்த ராஜாவிடம் வந்து அந்த தண்ணியை குடித்தார். குடிச்சிட்டு சொல்கிறார், தம்பி இன்மணி குடிங்க, அந்த தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவருக்கு அந்த ராஜாவுக்கு எதுவுமே புரியலை. புரியாமலே அந்த இதை வாங்கி அனுசிதார் குடிக்க ஆரம்பித்தார். குடிக்கும்போது அந்த புல் இருக்கிறனால, அருகம்புல் உள்ளே இருக்கிறனால ஃபஸ்ட்டை வேகமாக குடித்தது போல் இப்போ அவரால் எனிசையில் குடிக்க முடியலை. அந்த புல்லை ஊதி 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 எனிசிதார் மெதுவாக அந்த தண்ணியை குடித்தார். மெதுவாக தண்ணி குடித்து அந்த புல்லை ஒதுக்கி ஒதுக்கி ஊதி ஊதி அந்த புல்லை ஒதுக்கி ஒதுக்கி நம்ம ஒரு சூடாக நம்மகிட்ட ஒரு காஃபியோ ஏதோ கொடுத்தா நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே குடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன செய்வோம், மெதுவாக மெதுவாக ஊதி ஊதி குடிப்போம். அதே போல் இந்த தண்ணியில் அருகம்புல் இருந்ததுனால அவரால் வேகமாக மடக் மடக்குன்னு வேகமாக குடிக்க முடியலை. மெதுவாக மெதுவாக குடித்து அந்த தண்ணியை குடித்து முடிச்சிட்டாரு. முடித்த உடனே அந்த பெரியவர்கிட்ட அந்த தண்டு அந்த குவளையை அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் கேட்குறாரு, எனக்கு ஃபஸ்ட்டு பெரியவரே, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்க, தண்ணி நான் தாகத்தோடு வந்து வரும்போது எனக்கு அந்த தண்ணி கொடுத்தீங்க, நான் என்ன செய்ய அசதீர் அப்படி வேகமாக குடித்தேன், ஆனால் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய என்கிட்ட வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு அதில் அருகம்புள்ள கொண்டு போட்டு என்ன செய்ய கொடுத்தீங்க, இந்த செயல் வந்து எனக்கு என்ன செய்யலை புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். இதே போல் நம்முடைய வேதாகமத்தில் தாகமாக இருக்கின்ற காரியம், ஏசப்பாவும் என்ன செய்ய தாகமாக இருந்தாங்க, அதே போல் சிம்சோன் அவன் என்ன செய்தான், மிகவும் தாகம் அடைஞ்சான். அவன் வந்து அந்த கழுதின் தாடை எலும்புகளை அவன் என்னச்சுதான், தழுதின் தாடை எலும்புனால என்னச்சுதான் நிறைய பேரை முறியடித்தான். அவன் என்ன முறியடித்ததுனால அந்த அப்படி அவன் அந்த எல்லாரையும்
ஒரு தாடை எலும்புனால் 1000 பேரை எஞ்சிட்டான், கொன்று விட்டான். ஒரு தாடை எலும்புனால் 1000 பேரை கொன்றதுனால அவனுக்கு என்ன ஒரு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தினால் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான், கூப்பிட்றான், இவ்வளவு நீ பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளையிட்டீர, ஆனால் நான் தாகத்தினால் இப்போ என்ன செய்கிறேன், நான் செத்து கொண்டு இருக்கிறேனே, இந்த விருத்த சேதனம் இல்லாத இவங்க கையில் நான் விழுந்து போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், அவன் ஆண்டவர் இடத்துல முறையிடுறான், ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெலிஸ்தர் கையினால் அவன் விருத்த சேதனம் இல்லாத இவங்க கையில் நான் விழ வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறான், அவன் கலைஞ ஆண்டு சமத்தில் என்ன செய்கிறான், ஜெபிக்கிறான். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, ஒரு பள்ளத்தை என்ன செய்கிறாரு, பிளக்க பண்ணினார். லேகியில் உள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணீர், அதுலேருந்து தண்ணீர் நினச்சிச்சு ஓடி வந்தது. அவன் அதை குடிக்கிறான், குடித்த உடனே அவன் நினச்சிதான் உயிர் பிழைக்கிறான். அந்த குடித்த தண்ணீர்னால் அவன் உயிர் பிழைத்ததுனால அந்த இடத்திற்கு என்ன பெயரிட்டானா, என்ன கோரின்னு சொல்லி என்ன செய்கிறான், பெயரிடுறான். அந்த இடத்திற்கு என்ன கோரின்னு சொல்லி பெயர், தாகத்துக்கு அந்த இடத்துல ஆண்டு நினச்சிட்றாரு, பள்ளத்தை பிளக்க பண்ணுறாரு, ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணி ஆண்டு நினச்ச தாகத்தை தீர்க்கிறாரு. அதே போல் நம்ம ஆண்டு சமூகத்தில் நம்முடைய தாகம், ஒரு என்னென்ன தாகம் இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டு நினைச்சிடறாரு, அவருடைய அவர் நம்முடைய தாகத்தெல்லாம் தீர்க்கிறவர், அவரது மாத்திரை தான். நமக்காக அவர் தாகமாக இருக்குதுன்னு சொன்ன தேவன் நம்முடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, ஒருவேளை பசி தாகமாக இருக்கலாம், உடனே கடன் பாரங்கள் தாகம் இருக்கலாம், இல்லைனா பாவத்தினால் விழுந்து அந்த தாகம் இருக்கலாம், இல்லைனா நமக்கு பிள்ளை திருமண காரியத்துக்கு ஐயோ என் பிள்ளை திருமண காரியம் நடக்கலேன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த தாகத்தோடு இருக்கலாம். எந்த தாகமாக இருந்தாலும் அந்த தாகத்தை நிறைவேற்றுகிறவர் நம் தேவன் மாத்திரம்தான். அதே போல் இந்த தண்ணீரில் அந்த தண்ணீரை வந்து அந்த மன்னர் கையில் போட்டு முடித்த உடனே அவர் கேட்குறாரு, அந்த வாயினால் அந்த புல்லை ஊதி 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 எரிச்சிட்டாரு, குடிச்சு முடிச்சிட்டாரு. குடிச்சு முடித்த பிறகு அவர்கிட்ட கேட்குறாரு, ஏன் அருகம்புள்ள போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ தான் அந்த பெரியவர் சொல்கிறாரு, தம்பி எவ்வளோனா நீ தாகம் எடுத்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மடக்கு மடக்கு நீ குடிச்சிய பார்த்தியா முதல்ல, மடக்கு மடக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, குடிக்க கூடாது. நீ என் பிள்ளை போல் இருக்கிறா, எனக்கு உன்னை பார்க்கும்போது என் பிள்ளை போல் தெரியுது. நான் அப்படி தான் என்ன செய்வேன், என் கழுதைகள் அந்த கழுதைகளை வந்து அது கழுதைகளும் என்ன செய்ய வெளியே சுற்றி விட்டு வரோம், வந்த உடனே நான் என்ன செய்ய மாட்டேன், தாகத்தோடு வர்றோம், அது தாகத்தோடு வர நேரம் நான் தண்ணியை வச்சுட்டானக்கோ அது வேகமாக மடக்கு மடக்குன்னு குடிச்சிரும், ஆனால் என்ன செய்ய மறுபடி வயிறு வலினால் கஷ்டப்படும். அதே போல் நீயும் தண்ணீரை வேகமாக மடக்கு மடக்குன்னு குடிக்கும்போது உனக்கு என்ன செய்யும், வயிறு வலி வரும். அதுக்கப்புறம் நீ வந்து மெதுவாக நீ நினச்சிடுவேன், அந்த கழுதிகளுக்கு அது வேகமாக அது வந்த உடனே இதே போல் அருகம்புள்ள நினச்சிடுவேன் போட்டுருவேன், போட்ட பிறகு அது என்ன செய்யும், மெதுவாக குடிக்கும். அதே போல் தான் நீ தண்ணியை குடிக்கும்போது என் பிள்ளைகளின் ஞாபகம் எனக்கு என்ன செய்துச்சு வந்தது. என் பிள்ளைகளை போல நீ கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைக்கு நான் இப்படி மடக்கு மடக்கு குடித்து அதனால் வயிறு வலி வந்தா அந்த பிள்ளை அப்பா வயிறு வலிக்குன்னு சொல்லும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதே போல தான் நானும் உன்னை நான் என்ன செய்கிறேன், ஒரு என் பெற்ற பிள்ளையை போல நீ இப்படி கஷ்டங்களாம் படக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் என்ன செய்கிறேன், நான் அப்படி செய்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ராஜாவோட அந்த வேட்டையோட வந்த மற்ற வீரர்கள் எண்ணிச்சுதாங்களாம் ஓடி வந்தாங்களாம், ராஜாவை தேடி வந்தவங்க அங்கே பார்த்துட்டாங்களாம். பார்த்த உடனே அவங்களுக்கு ஒன்று ராஜாவை எண்ணிச்சுறாங்க, ராஜா நீங்கள் இங்கேயா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்களை பண்ணிடுறாங்க, வாழ்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அதை பார்த்த உடனே பெரியவருக்கு பயங்கர ஆச்சரியமாயிற்று, என்ன இவர் பெரிய ராஜாவா, எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி பயப்படுறாரு. அப்போ தான் அந்த ராஜா ஷாஜகான் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ராஜாவாக இருந்தாலும் நான் ராஜான்னு சொல்லி உங்களுக்கு காட்டி கொடுத்தேன், நீங்கள் நினச்சிவீங்க எனக்கு தண்ணி கொடுப்பதற்கு கூட நினச்சிவீங்க யோசிப்பீங்க, ஆனால் நான் ராஜாங்கிறது வெளி காட்டதுனால என்ன நல்லா பராமரிச்சிங்க, தண்ணி எனக்கு இந்த தண்ணி மடக்கு மடக்கு குடிக்கிறதுனால எனக்கு சரீரம் பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி அந்த புல்லை போட்டு
தங்க பெத்த பிள்ளையை போல் நீங்கள் நினைச்சிங்க, என்னை பார்த்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒரு வெகுமதிகளை நினச்சி அதிகம் அந்த பெரியவருக்கு அவரை பாராட்டி பரிசுகளும் நிறைய பிரைஸும் கொடுத்துட்டு பரிசுகளும் கொடுத்துட்டு அவர் நினச்சிதாரா கடந்து போனாராம். இதே போல் தான் சில நேரங்களில் நமக்கு தேவன் நமக்கு செய்கிற காரியங்கள், ஒரு மாதிரி இந்த தண்ணியில் இந்த புல் போட்டோன்னு எவ்வளோ நமக்கு அவர் அருவறுப்பாக இருந்துச்சு, அதே போல் தேவன் நமக்கு சில காரியங்கள் கொடுக்கின்ற காரியங்கள் அது வெறுப்போ ஒருவேளை வருத்தத்தை, ஏன் ஆண்டவர் எனக்கு இதை செய்தார், இந்த காரியத்தெல்லாம் நான் வெறுப்படைஞ்சிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய சில நேரங்களில் நம்ம வருத்தத்தை கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கலாம். ஆனால் கடைசியில் முடிவை பார்க்கும்போது அது ஆசீர்வாதமாக அமைஞ்சிருக்கோம், அது நமக்கு தெரியாது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பரணமாக இருக்குன்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆரம்பம் வந்தே அது வந்து அற்பமாக இருக்கலாம், ஒருவேளை வருத்தத்தை கொடுக்கலாம், ஒருவேளை ஒரு வெறுப்பு, அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு வெறுப்பை கொடுக்கலாம். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது அது வந்து நமக்கு என்ன செய்யும், ஒரு ஆசீர்வாதமாக என்ன செய்யும் மாறும். அதே போல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்கு வருகின்ற ஆசீர்வாதங்களோ அதனால் வருகின்ற காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யறது, முறுமுறுக்காதபடி என்ன செய்யணும், எல்லாமே நன்மைக்கு ஆண்டவர் நமக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், நமக்கு நன்மையானதே தருகிற தேவன் நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்குன்னு சொல்லி சங்கீதம் சொல்லப்பட்டது போல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, நன்மையான காரியங்களே தருகிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம முறுமுறுக்காதபடி சில இடையூறுகள் சில தடைகள் வரும்போதே அது கசப்பான காரியங்கள் காணப்படும் போது கூட நாம் ஏன் ஏசப்பா எனக்கு ஏன் இப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லி முறுமுறுக்காதபடி அது ஆசீர்வாதமாக அதை நம்ம எல்லையே ஆண்டவர் நமக்கு நன்மையை நன்மைக்காக தான் செய்வார் அது நம்பும் போதே ஆண்டவர் அது ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்குற தேவனாக இருக்கிறாங்க. ஒரு வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 115:3, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்து நமக்கு அவருக்கு சித்தமானதாக நமக்கு என்ன செய்வார், செய்வார். நம்முடைய சித்தமான காரியத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் செய்ய மாட்டார். நம்முடைய சித்தப்படி நம்ம கேட்டால் நமக்கு அது என்ன ஆசீர்வாதம் இருக்காது. என்ன காரியமான ஒருவேளை நீங்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்கலாம், புதுசாக பிள்ளைகள் இப்போ எதிர்காலத்துக்காக பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், ஏசப்பா பரலோகத்தில் இருக்கிற ஏசப்பாட்ட நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா உம்முடைய காரத்தில் நாங்கள் தாழ்த்து ஒப்பு கொடுக்க முடியும், சித்தப்படி என் பிள்ளையுடைய வாழ்க்கை நீங்கள் என்ன செய்யுங்க, நிறைவேற்றி கொடுங்க. அவள் சித்தமான படிப்பு என்ன படிப்பு எனக்கு சித்த வைத்திருக்கோ அந்த பிள்ளை படிப்பு படிக்கட்டும். உங்களுடைய சித்தமான வாழ்க்கை துணையை தாங்கப்பா, உங்களுடைய சித்தமான தொழிலை எனக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா, உங்களுடைய சித்தம் இல்லாமல் எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சமத்தை நம்ம அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவருடைய சித்தப்படி நமக்கு ஆசீர்வாதமான காரியத்தை தான் என்ன செய்வார், வாய்க்க பண்ணுற தேவனாக இருக்கிறாங்க. அதான் யோபு 37:5 சொல்லப்படுது, நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களே அவர் செய்கிறார். நம்ம அதுக்கப்புறம் அவர் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது அது கிரகி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அந்த பல கஷ்டங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், வெறுக்கின்ற காரியங்கள் வரலாம், ஆனால் முடிவை பார்க்கும்போது அது கிரகிக்கக்கூடாத இந்த காரியம் எனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்கிற அளவுக்கு கிரகிக்கக்கூடாத பெரிய அதிசயங்களே செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நம்ம விரும்பாத ஒரு நிகழ்வு நம்ம நினச்சிட்டு இருப்போம், இது எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அதே காரியத்தை ஆண்டவர் அது விரும்பியே நமக்கு என்ன செய்கிறாரு, தருகிறாரு. ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளை தர்றாருன்னா நம்ம அதுக்கு நம்ம விரும்ப மாட்டோம், இது எனக்கு வேணும், ஏன் இந்த இது வேண்டாம், இந்த தொழில் எனக்கு வேண்டாம், இந்த காரியம் எனக்கு வேண்டான்னு சொல்லி நம்ம என்ன செய்ய விரும்ப மாட்டோம். ஆனால் தேவன் அதை விரும்பியே நமக்கு என்ன செய்கிறாரு, தர்றாரு. அதை உணர்ந்தே நம்ம செயல்படும் போது ஆண்டவரை நம்பி நம்ம நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய பெரிய காரியங்களை, நன்மையான காரியங்களை, கிரகிக்கக்கூடாத அதிசயமான காரியங்கள் நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் ஏசப்பா அந்த கதையின் மூலமாக எங்களோடு பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக சத்தியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தோப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டருக்கு நன்றி சொல்லி நம்ம தீர்மானம் எடுப்போம். இந்த நாட்களில் கூட ஆண்டு அருமையாக நமக்கு கற்றுக் கொடுத்த காரியம் வந்து எதை செய்தாலும் தேவன் நமக்கு நன்மையானதே செய்கிற தேவன். ஒருவேளை நமக்கு நம்ம விரும்பாத காரியமாக இருக்கலாம்,
நம்ம வெறுக்கின்ற காரியமாக இருக்கலாம், ஆனால் முடிக்கும் போது ஆண்டவர் நன்மையாக ஒரு ஆசீர்வாதமான கிரகிக்க கூடாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் நமக்கு வேண்டிய காரியங்களை பரலோகத்தில் இருந்துட்டு தமக்கு சித்தமான எல்லாவற்றையும் ஆண்டவர் நினைச்சாரு நிறைவேற்றி கொடுக்கிற தேவனாக இருக்காங்க. அதனால் நம்ம ஆண்டவருடைய கரத்தில், ஏசப்பா உங்களுடைய சித்தப்படி எங்களை நடத்துங்கப்பா, எங்கள் தொழிலை நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா, உங்களுடைய சித்தப்படி நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளோட படிப்பின் காரியங்கள், திருமண காரியங்கள், எல்லாவற்றிலும் வேலைவாய்ப்பு எல்லாவற்றி காரியத்திலையும் ஏசப்பா நீங்கள் உங்களுடைய சித்தப்படி நடத்துங்க. எங்கள் சுய சித்தம் அதில் காணப்படக்கூடாது, உங்களுடைய சித்தப்படி நடத்துங்கப்பா. அது ஒருவேளை நாங்கள் விரும்பாத காரியமாக இருக்கலாம், நாங்கள் வெறுக்கின்ற காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் நீர் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு நன்மைக்கேதுவாக நடக்கிற தேவன். அவர் சகலத்தையும் நன்மைக்கேதுவாக நடத்துகிற தேவன். ஆனால் எனக்கு நன்மைக்கேதுவாகவே நடத்துவார் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம அப்படி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் எல்லா காரியத்தையும் நம்ம நன்மைக்கேதுவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறாங்க. இதுவரையிலும் நம்ம எனக்கு இந்த காரியம் தீமையாக முடிஞ்சிட்டே நன்மை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருவளை புலம்பி நிற்கலாம். ஆண்டு சமத்தில் ஏசப்பா நீ நன்மையே செய்கிற தேவன், தேசம் தன்னுடைய பலனை கொடுக்க நன்மை தருகிறார் என்று சொல்லி அவர் சமூகத்தை தம்மளை அர்ப்பணிக்கும் போது நன்மையான காரியங்களை செய்து அவர் சித்தப்படி அது நன்மையான காரியங்களை செய்து கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. நாளில் தீர்மானம் எடுப்போம். இதுவரை நம்ம முறுமுறுத்திருக்கலாம், கசப்பா தேவன் மேல் நம்ம கசப்போடு இருந்திருக்கலாம். ஏசப்பா என்ன மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு ஏசப்பா உங்களுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனேண்டவரே, சித்தப்படி எங்களை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிறவன் நீர் தான். பரலோகத்திலிருந்து பூமியில் உங்களுடைய சித்தப்படி எங்களை நடத்துகிற தேவன், நன்மையான காரியங்களை செய்கிற தேவன் நீர். அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தின்படி நாங்கள் நடப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படி எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கவும் தவப்பு ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் எங்களுக்கு செய்ய வேண்டாம் சொல்லி ஆண்டவரே. உங்களுடைய சித்தம்படி எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய பிள்ளைகள், எங்கள் உறவுகள் எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நம்ம செயல்படும்படி செயல்படும்போது ஆண்டவரே இசப்பா நீங்கள் கிரகிக்கக்கூடாத அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் நம்புகிறோம் தவப்பு ஆண்டவரே. அடிப்பட்ட பெரிய காரியங்கள் செய்ய போகிறீங்கப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தவப்பனே. திதிக்கண மகிமை யாவும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.